வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன் பார்க்க போகிறோம். இதில் முதல் சம் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் த சார்ஜ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம் பாசிட்டிவ் அயன். நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சோடியம் ஆட்டத்தில் எவ்வளோ 46 கிராமில் எவ்வளோ சோடியம் ஆட்டம் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, சோடியத்தோட மாஸ் நம்பர் என்ன? 23ஆ? ரைட், 23 கிராமில் எவ்வளோ ஆட்டம் இருக்கும்? அவோகட்ரோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும். ஓகேவா? இன்ட்டு 10^23. ஓகேங்களா? நம்மளுக்கு எவ்வளோ கிராமுக்கு வேணும்? நான் அயனை பற்றியே பேசல, ஆட்டத்தை பற்றி தான் பேசுகிறேன். 46 கிராமுக்கு எவ்வளோ ஆட்டம் இருக்கும்? இன்ட்டு 46. ஓகேங்களா? இதையும் இதையும் அடித்தா 2ஆ? அப்போ எவ்வளோ வரும்? ரெண்டால் மல்டிப்ளை பண்ணலாமா? 6, 4, 0, 12 இன்ட்டு 10^23 ஆட்டம்ஸ் இருக்கும். எவ்வளோவில்? 46 கிராமில். சரி, சோடியம் ஒரு ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் எடுத்ததுனால தானே என்ஏ ப்ளஸ்ஸு. அப்போ இவ்வளோ ஆட்டத்தில் எவ்வளோ எலக்ட்ரான் எடுத்திருப்பாங்க? இவ்வளோ எலக்ட்ரான் தானே எடுத்திருப்பாங்க. ஒரு ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் எடுத்தால் இவ்வளோ ஆட்டத்தில் அத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ இது என்னது? N=12.046 இன்ட்டு 10^23 என்னது? எலக்ட்ரான். ஒரு ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டாங்க, இவ்வளோ ஆட்டத்துக்கு இவ்வளோ எலக்ட்ரான் எடுத்திருப்பாங்க, எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? அப்போ Q=2 என்னது? NEயா? ரைட். அப்போ என்ன எவ்வளவு? 12.046 இன்ட்டு 10^23. இது என்ன? சார்ஜ் ஆஃப் ஆன் எலக்ட்ரான் எவ்வளவு? 1.6 இன்ட்டு 10^-19. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 19.27 இன்ட்டு 10^4 கூலும்னு வரும். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது சம் பார்க்குறோம். ஏ சார்ஜ் கியூ இஸ் டு பி டிவைடடு. அப்போ என்னது? சார்ஜ் வந்து கியூ வந்து டிவைட் பண்ணுறாங்க. என்னது? இன் டூ ஆப்ஜெக்ட்ஸ். வாட் சுட் பி த வேல்யூ ஆஃப் த சார்ஜ் இன் த ஆப்ஜெக்ட் ஸோ தட் த ஃபோர்ஸ் பிட்வீன் தம் இஸ் மேக்ஸிமம். இந்த சார்ஜ் என்ன பண்ணுறாங்க? ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. அப்போ என்ன எடுத்துருப்பேன்? ஒரு சார்ஜ் கியூன்னு எடுத்துக்கிட்டேனா, பிரிச்சிட்டனா, மீதி எவ்வளோ இருக்கும்? Q-Q தானே ரிமைனிங் இருக்கும். அப்போ ரெண்டையும் கூட்டி பாருங்கள். Q-Q ப்ளஸ் Q கேன்சல் ஆகிடுச்சா? Q வந்துருச்சா? ரைட், ஓகே, கரெக்ட், ஓகே. சரி, இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? மேக்ஸிமம்ங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கியூவோட வேல்யூ எவ்வளோவா இருக்குன்னு கேட்குறாங்க. கியூ எவ்வளோன்னு சொல்லலை, இதில் எவ்வளோ டைம்ஸ்னு சொல்லலை. ரைட். அப்போ மேக்ஸிமம்னா என்னது? ஃபோர்ஸ் மேக்ஸிமம்னா என்னது? மேக்ஸிமம்னா கான்ஸ்டன்ட். அப்போ டிஎஃப் பை யாரை பொறுத்து பண்ண போகிறோம்? கியூவை பொறுத்து. DQ=2 என்னது? 0. இஃப் எஃப் மேக்ஸிமம், மேக்ஸிமம்னா என்னது? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்சேஷன் பண்ண ஆன்சர் என்னது? 0. சரி, அப்போ ஃபோர்ஸ். அப்போ டி பை டிக்யூ ஆஃப் யாருக்கு யாருக்கு ஃபோர்ஸ் நடக்க போகுது? இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும். அப்போ என்ன எழுதுறீங்க? கியூ, இந்த கியூக்கு இந்த கியூக்கும் தானே? கியூ இன்ட்டு கியூ மைனஸ் கியூ. ஓகேவா? ரைட். பண்ணிக்கலாம். ரைட். அப்போ என்ன பண்ணுறோம்? டி பை டிக்யூ ஆஃப் இந்த மல்டிப்ளை பண்ணலாமா? கியூ மைனஸ் கியூ ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் எது கான்ஸ்டன்ட்டு? கேபிட்டல் கியூ, டோட்டல் சார்ஜ் மாறாதில்ல, அது கான்ஸ்டன்ட்டு. அதனால் அதை வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணுறோம்? கியூ டிக்யூ பை டிக்யூ இது, அப்புறம் இந்த மைனஸு, அப்புறம் டி பை டிக்யூ ஆஃப் இந்த கியூ ஸ்கொயர், ரெண்டையும் தானே பண்ணோம். அப்போ கியூ ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? டிக்யூ டிக்யூ கேன்சல் ஆயிருமா? அப்போ கியூ மைனஸ் டிக்யூ கியூ ஸ்கொயர் என்ன பண்ணால் என்ன வரும்? எக்ஸ்பவர் என்ன? என் எக்ஸ்பவர் என் மைனஸ் ஒன்னா? அப்போ 2Q. ஓகேங்களா? அப்போ சீக்வல்ட் என்னது? 0. இந்த 0. ஓகேங்களா? இந்த 0 வாங்க போட்டுருங்க. 0 = 0. அப்போ Q=2 என்னது? 2Q. அப்போ Q=2 என்னது? Q/2. அடுத்தது தேர்ட் சம் பார்க்குறோம். தேர்ட் சம் என்னது? த பாயிண்ட் சார்ஜஸ் Q, 8Q, 27Q அப்படியே போயிட்டுருக்கு. எது வரைக்கும்? 1000Q வரைக்கும். இடையிலலாம் வேல்யூ இருக்குது, அது டாட் டாட்னு போட்டாச்சு. ஆர் பிளேஸ் ரேட்டு X=D, 2D, 3D அப்படியே போயிட்டு 10D. ஏ பாயிண்ட் சார்ஜஸ் கியூ இஸ் பிளேஸ் ரேட் த ஆரிஜன். ஃபைண்ட் த நெட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் கியூ. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? F0=1/4πε0Q³/D² வச்சுருக்காங்க. இதுக்கு மொத்தம் படம் வரையுமா? சரி, இதானே ஆரிஜினு. ஓ, இங்கே தான் யார் இருக்கா? அந்த சார்ஜ். இவங்க மேலே காட்ட, இவங்க மேலே தான் எல்லாம் ஃபோர்ஸ் காட்ட போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே யார் இருக்கா? கியூ. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? டி டிஸ்டன்ஸில். டி டிஸ்டன்ஸில் இந்த கியூ இருக்குது.
அடுத்தது 2D இங்கேருந்து அளக்கணும் எல்லாம் ஆர்ஜின்லேருந்து தான் அடுத்தது இங்கே இங்கே என்ன இருக்குது 2Q 8Q இங்கே என்ன இருக்குது 8Q இதுவும் டி தான் இதுவும் டி தான் அப்போ இதுலேருந்து இது எவ்வளவு 2Dயா சரியாக போச்சா அடுத்தது என்னது 27Q அளவு 27Q இது எவ்வளவு டி அப்போ இதுலேருந்து இது எவ்வளவு 3D வந்துருச்சா 3D வந்துருச்சு அப்படியே போயிட்டே இருந்தால் எது வரைக்கும் போகுது நம்மளுக்கு 100Q வரைக்கும் போகுது அண்ட் டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் போகுது 10D வரைக்கும் போகுது ஓகே இது எப்படி இருக்கட்டும் சரி இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் 1 யாரால கியூனால் கியூனால் கியூ மேலே ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் 1 என்னது 1/4πε0 கியூ கியூவா கியூ கியூ பை ஆர் ஸ்கொயராக ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது டி ஸ்கொயர் ஓகேங்களா சீக்வல்ட்டு இது என்னது என்ன கொடுத்துருக்காங்க 1/4πε0 கியூ கியூ பை டி ஸ்கொயர் என்னன்னு வச்சுக்க சொல்கிறாங்க எஃப் நாட் அப்போ இது என்னது எஃப் நாட் எஃப் ஒன் வந்து என்னது எஃப் நாட் அடுத்து எஃப் டூ என்னது இந்த 8Q அதே இந்த கியூ மேலே காட்டுற ஃபோர்ஸ் அப்போ என்ன பண்ணும் அதே 1/4πε0 8Q × Q ஓகேங்களா பை டி ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ என்ன அதுக்கு வரும் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே பாருங்கள் அப்போ இங்கே என்ன இருக்குது இது எவ்வளோ 2Dயா அப்போ டிக்கு பதிலாக என்ன பண்ணும் 2D ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2D டிக்கு பதிலாக 2D ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் 1/4πε0 8Q³ பை 4D ஸ்கொயர் என்ன வரும் 4D ஸ்கொயர் இது இது அடித்தா என்ன வரும் 2வா ரைட்டு ஆல்ரெடி 1/4πε0 QQ பை டி ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவல் எஃப் நாட்டுக்கா இங்கே என்ன இருக்குது 2வா அப்போ என்னது 2F0 F2 எதுக்கு ஈக்குவல் 2F0க்கு அதே மாதிரி F3 இதை மட்டும் பார்த்துருவோம் 1/4πε0 யாருக்கு யாருக்கும் இதை பார்த்தாச்சு இதை பார்த்தாச்சு அதை இது இதாக 27Q × Q அப்போ 27Q × Q டிஸ்டன்ஸ் அளவு 3Dயா அப்போ 3D ஹோல் ஸ்கொயர் ஓகேவா சீக்வல்ட்டு 1/4πε0 27Q³ / 9D ஸ்கொயரா அப்போ இதை அடித்தா என்ன வரும் 300மா அப்போ பாருங்கள் 1/4πε0 QQ/D ஸ்கொயர் மட்டும் யார் F0 இங்கே என்ன இருக்குது 3யா அப்போ 3F0 இப்போ இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா நெட் ஃபோர்ஸ் என்னது நெட் ஃபோர்ஸ் என்னது சீக்வல்ட்டு F1 + F2 + F3 ... F10 ஏன்னா டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் போது 10D வரைக்கும் அப்போ கண்டிப்பாக 10 தான் இருக்கும் ஓகே F1 எதுக்கு ஈக்குவல் F0க்கு F2 எதுக்கு ஈக்குவல் 2F0க்கு F3 எவ்வளோ ஈக்குவல் 3F0 அப்போ எப்படி வரும் இது எல்லாமே F0ட்டை காமனாக எடுத்துகிட்டு என்ன வரும் 1+2+3+... +10 வரும் ஓகேங்களா இதுதான் எஃப் நெட் ஓகேங்களா சரி இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமில்ல மேக்ஸில் படிச்சிருப்பீங்களா இந்த 1லேருந்து லாஸ்ட் நம்பர் வரைக்கும் என்ன ஃபார்முலா N×N+1/2 ஒரு ஃபார்முலா இருக்குல்ல ரைட்டு டோட்டல் நம்பர் எவ்வளவு 10×10+1/2 அப்போ என்ன வரும் 10×11/2 இது எவ்வளோ வரும் 5வா அப்போ எவ்வளோ வரும் 55 அல்லது 55 அப்போ என்ன வரும் எஃப் நெட் சீக்வல்ட்டு F0 இதோட வேல்யூ எவ்வளவு 55 அப்போ 55F0 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா இப்போ ஃபோர்த் சம் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எ பார்ட்டிகல் ஹேவிங் சார்ஜ் Q0 இஸ் பிளேஸ்டு டைரக்ட்லி பிலோ அட் செப்பரேஷன் டி ஃப்ரம் த பாப் ஆஃப் சிம்பிள் பண்டலம் அட் ரெஸ்ட் த மாஸ் ஆஃப் த பாப் இஸ் எம் வாட் சார்ஜ் சுட் பி கிவன் டு த பாப் ஸோ தட் த ஸ்ட்ரிங் பிகம் லூஸ் சரி நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஒன்லேயே படிச்சிருக்கோம்ல இது என்னது இது ஒரு ஸ்ட்ரிங் ஓகேங்களா ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு மாஸ் பாப் ஓகேங்களா எம்னு ஓகேங்களா எம்ங்கிற மாஸ் கொடுத்துருக்கோம் ரைட் இதில் வெயிட்டுங்கிற ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் எம்ஜியா சரி எம்ஜி கீழே ஆக்ட் ஆனால் டென்சில் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் மேலே ஆக்ட் ஆகுமா சரி அப்போ டிசி கோல்ட் என்னது எம்ஜி ஓகே ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் செகண்டாக த மாஸ் ஆஃப் த வாட் சார்ஜ் சுட் பி கிவன் டு த பாப் ஸோ இது கீழே என்ன இருக்குது அதை விட்டோம் பாருங்கள் டிசி கோல்ட்டு எம்ஜியா சரி அந்த பார்ட்டிக்கல் ஹேவிங் சார்ஜ் Q0 இஸ் பிளேஸ்டு டைரக்ட்லி பிலோ அட்டி செப்பரேஷன் ஆஃப் டி ஃப்ரம் த பாப் இந்த பாபுலேருந்து டி டிஸ்டன்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் டி டிஸ்டன்ஸில் யார் இருக்கா கியூங்கிற சார்ஜ் இருக்காங்க கியூங்கிற சார்ஜ் இருக்காங்க நல்லா பார்த்துங்க
இந்த மாஸ்க்கு கீழ டிங்கிற டிஸ்டன்ஸ்ல கியூங்கிற சார்ஜ் இருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ இப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ரெண்டாவது என்ன பண்றாங்க இந்த பாபை என்ன பண்றாங்க சார்ஜ் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க எவ்வளவு சார்ஜ் கொடுத்தா டென்சைல் ஃபோர்ஸ் வந்து லூஸ் ஆகும் அப்போ டென்சைல் ஃபோர்ஸ் லூஸ் ஆகணும்னா எம்ஜி யாரை பேலன்ஸ் பண்ணும் நம்ம கொடுக்குற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை தான் பேலன்ஸ் பண்ணும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் கொடுக்குன்னு பார்க்கணுமா அப்போ என்ன பண்ணலாம் எஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஓகேவா சரி இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியுங்களா என்னது ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ இதுக்கு என்ன சார்ஜ் கொடுக்குறோம் ஸ்மால் கியூவா அங்கேங்களா வாட் சார்ஜ் சுட் பி கிவன் டு பாப் ஸோ தட் ஸ்ட்ரீம் பிகம்ஸ் லூஸ் அப்போ இது கேபிட்டல் கியூன்னு அது ஸ்மால் கியூன்னு நம்மளா வச்சுக்கலாம் ஓகேங்களா கியூ பை என்னது ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்னது டி ஸ்கொயர் என்னது டி ஸ்கொயர் சீக்குவல் என்னது எம்ஜி ஓகேங்களா நமக்கு தேவை என்ன கியூ தானே வேணும் அப்போ கியூ சீக்குவல் டு எம்ஜி ஃபோர் பை எப்சிலான் நாட் டி ஸ்கொயர் பை கியூ அவ்வளோதான் இப்போ ஃபிஃப்த்து செம் ஏ சார்ஜு டஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் ரேடியஸ் ஆர் எவ்வளவு ஆர் சீக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் மீட்டர் ஓகே இஸ் லொக்கேட்டட் இன் ஏ ஹரிசாண்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹேவிங் ஏ இன்டென்சிட்டி ஆஃப் இ எவ்வளவு சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் இன்ட்டு டென் பவர் ஃபைவ் ஓகேங்களா த சரௌண்டிங் மீடியம் இஸ் ஏர் ஓகே அப்போ வித்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா எவ்வளவு ஈட்டா சீக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு 10 power minus 5. If this particle is moving with a uniform horizontal speed, speed of velocity 0.02, then 2 into 10 power minus 2, find the number of electrons on it. Okay, sorry. Viscous force வந்து எதுக்கு யூஸ் ஆகுது ஒரு பார்ட்டிக்கல் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மூவ் ஆனால் அதோட வெலாசிட்டியை ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வச்சுக்கும் ஓகேங்களா ஜி அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஓகேங்களா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதாவது என்ன வரும் விஸ்காஸ் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் ஓகேங்களா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஒன்று ஒன் பை ஃபோர் பை அதை எழுதாதீங்க எஃப்க்கு என்ன ஃபார்முலா கியூ இ கியூவா எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை வச்சு என்ன கிடைக்கும் ஃபோர்ஸ் கிடைக்குமா அந்த மாதிரி விஸ்காஸ் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சிக்ஸ் பை ஈட்டா ஆர்வியா ரைட் இப்போ கியூ சீக்குவல் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் இட் அப்போ கியூக்கு என்ன ஃபார்முலா என்இயா இந்த இந்த எண் வந்துருச்சு பாருங்கள் என்இ இது இ இது வந்து சார்ஜ் ஆஃப் ஆன் எலக்ட்ரான் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்ஸ் பை ஈட்டா ஆர்வியா ரைட் இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தானே வேணும் இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை ஈட்டா ஆர்வி பை இஇ ஓகேங்களா இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா என் சீக்குவல் டு சிக்ஸு ஓகேங்களா பை இ இன்ட்டு ஈட்டா எவ்வளவு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் ஃபையோட வேல்யூ கூட என்ன வச்சுக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு வச்சுக்கலாமா அப்போ சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ரைட்டு ஈட்டா எவ்வளவு ரேடியஸ் எவ்வளவு ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் வெலாசிட்டி எவ்வளவு டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ பை ஈயோட வேல்யூ வருது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளவு சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் இன்ட்டு டென் பவர் ஃபைவ் ஓகேங்களா எல்லாம் பாருங்கள் ஈஸியாக அட்டகாசமாக அடிக்கிற மாதிரியே வருது பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரா இது சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் எடுத்து டூ டைம்ஸா டூ டைம்ஸு ஓகேங்களா இது என்ன டூவா இது சிக்ஸா த்ரீ ஓகேங்களா சரி அப்போ என் சீக்குவல் டு இந்த இடத்துல எடுக்கலாமா ரைட் என் சீக்குவல் டு என்ன வரும் பவர்லாம் ஒருத்தர பாருங்கள் இது என்னது ஐரெண்டு பத்தா ஐரெண்டு பத்து பத்து மூணு முப்பது நான் நம்பர்லாம் பெருக்கிட்டேன் பவர் எனக்கு கை வைக்கிறேன் நல்லா பார்த்துங்க அப்போ இங்கே என்ன இருக்குது இங்கே டென் பவர் ஃபைவ் நைன்டீனா இந்த டென் பவர் ஃபைவ் மேலே போயிருமா டென் பவர் மைனஸ் ஃபைவா இப்போ பாருங்கள் இங்கே ஒரு மைனஸ் ஃபைவ் இது டுவெலு இது வந்து ஃபோர்டீனு இது ஒரு மைனஸ் ஃபைவ் நைன்டீன் அப்போ டென் பவர் மைனஸ் நைன்டீன் கீழே யார் இருக்கா டென் பவர் மைனஸ் நைன்டீன் டென் பவர் மைனஸ் நைன்டீன் கேன்சல் பண்ணால் என்சி கொட்டளவு முப்பது எலக்ட்ரான் ஓகேங்களா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சிக்ஸ்து சம் டூ ஐடென்டிக்கல் தின் ரிங்ஸ் ஈச் ஆஃப் ரேடியஸ் ஆர் கோஆக்சிலி பிளேஸ்டு அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸும் ஆறு ரேடியஸும் ஆறு இஃப் கியூ ஒன் அண்ட் கியூ டூ ஆர் ரெஸ்பெக்டிவ்லி த சார்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஸ்ப்ரெட் ஆன் த டூ ரிங்ஸ் ஃபைண்ட் த ஒர்க் டன் இன் மூவிங் எ சார்ஜ் கியூ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ரிங் ஹேவிங் சார்ஜ் கியூ ஒன் டு த அதர் ரிங் ஓகேங்களா சரி அப்போ நவுத்திரம்னா என்ன வேணும் ஒர்க் டன் வேணும்
ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? விக்யூ. எங்கேருந்து எங்கே போகுது? விஏலேருந்து விபிக்கு போகுது. அப்போ என்ன பண்ணோம்? விபி மைனஸ் விஏ. ஓகேங்களா? அப்போ ஒர்க் டன்ஸ் ஈக்குவல் டு என்னது? கியூ விபி மைனஸ் விஏ. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? விபியும் விஏவும் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? படம் வரையலாமா? இப்போ இதுதான் ஒரு ரிங்கு, ரிங்கு மாதிரி. இது என்னது? இன்னொரு ரிங்கு. ஓகேங்களா? டூ ரிங்கா? ரைட்டு. இது என்னது? ரேடியஸு ஆறு. இது என்னது? சிம்லர் ரிங் தான். இது ரேடியஸ் ஆறு. ரெண்டுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் என்னது? ஆறு தான். ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? ரூட் டூ ஆர். ரூட் டூ ஆர் பைத்தாகரஸ் தேரம். ஓகேவா? போட்டாச்சு. நல்லா பார்த்துங்க. இது ஆறு, இது ஆறு, இது ஆறு, இது டூ ஆர். இது யார்? கியூ ஒன். இது யார்? கியூ டூ. இவன் யார்? ஏங்கிற ரிங் நம்ம வச்சுக்குவோம். இது யார்? பிங்கிற ரிங். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு விஏ. விஏ ஓகேங்களா? எந்த இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? விஏ என்ன வரும் நமக்கு? இந்த கியூ ஒன்னால் ஒரு பொட்டன்ஷியல் இங்கே கிடைக்குமா? அப்போ என்னது? ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ ஒன் பை ஆரா. டிஸ்டன்ஸ் ஆறு தானே. இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் பார்க்குறோம். யாரால? கியூ ஒன்னால். ரைட்டு. அடுத்தது ப்ளஸ். ஏன் ப்ளஸ்ஸு? இந்த கியூ டூனாலே இங்கே பொட்டன்ஷியல் வரும்ல. ஏன்னா நெருக்கமாக தானே இருக்குது, ரொம்ப தள்ளி இருந்தால் தானே பொட்டன்ஷியல். அப்போ நெருக்கமாக இருக்கா? அப்போ இந்த கியூ டூனால் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்டுக்கு கியூ ஒன்னால் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல், கியூ டூனால் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல். அப்போ என்ன வரும்? அதே ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ டூவா? கியூ டூ பை என்னது? ரூட் டூ ஆர். ரூட் டூ ஆர். ஓகேங்களா? சரி, சிம்லர்லி விபி. இங்கே வாங்க. இப்போ விபி இங்கே தானே? பி. விபியில் இந்த கியூ டூனால் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன? இந்த ஆர் டிஸ்டன்ஸா? அப்போ ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ டூ பை ஆர். கியூ டூ பை ஆர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட். இந்த இதுக்கு இவன் காட்டுவானா? கியூ ஒன்னு அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதே டூ ஆர் தானே வரும். அப்போ கியூ ஒன், கியூ ஒன் தான் இங்கே காட்டுறான். கியூ ஒன் பை ரூட் டூ ஆர். ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? விபி மைனஸ் விஏ. என்னது? விபி மைனஸ் விஏ. நம்ம சிம்பிளாக போடுவோம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விபி மைனஸ் விஏ இது ரெண்டையும் லெஸ் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் என்ன வரும் நமக்கு? ப்ராக்கெட் என்ன வரும்? கியூ டூ பை ஆர். அதான் எழுதுறமே. அப்புறம் என்ன போய்? ஓகேவா? அந்த ஆரை காமன் வழி இங்கே எல்லாமே ஆர் இருக்கா? இந்த இதில் பாருங்கள், கியூ டூ பை ஆர் விபி தானே ப்ளஸ் கியூ ஒன் பை ரூட் டூ ஆர். ஓகேங்களா? ரைட். ப்ராக்கெட் இங்கே ஒரு ஹோல் ப்ராக்கெட் போட்டுருவோம். ஓகேங்களா? ரைட். விபி எழுதியாச்சு மைனஸ். ஓகேங்களா? விஏ என்னது? அகெயின் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ ஒன் பை ஆர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ டூ பை ரூட் டூ ஆர். ஓகேங்களா? இது ஒன்று. இந்த மைனஸ் இங்கே வெளியில் இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்? ஹோல் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணால் சீக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஆர். இந்த ஆர்லாம் பாருங்கள், ஆர் இங்கே அம்மன் வெளியே எடுத்துறேன். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் யார் இருப்பா இந்த இடத்துல? கியூ டூ பை ஒன். இங்கே கியூ ஒன் பை ரூட் டூ. ஓகே, ரைட். இங்கே மைனஸ், இங்கே யார் இருப்பா? கியூ ஒன் பை ஒன் ப்ளஸ் கியூ டூ பை ரூட் டூ. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன வரும்? விபி மைனஸ் விஏ. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தால் கீழே ரூட் டூ வரும். அப்போ ரூட் டூ காமனாக வெளியே எடுத்துட்டால் ரூட் டூ ஆர். அப்போ என்ன வரும்? கியூ டூ மைனஸ் கியூ ஒன் இன்ட்டு ரூட் டூ மைனஸ் ஒன். ஒன்றுமே நான் பண்ணல, இதை எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுத்து காமனாக வெளியே எடுத்துருக்கேன், வேறு ஒன்றுமே பண்ணல. ஓகேங்களா? இப்போ விபி மைனஸ் விஏ கண்டுபிடிச்சாச்சா? இந்த கடையில் ஒரு ஸ்டெப் வரும், அது நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறது தான். அது நீங்கள் பார்த்துங்க, எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதானே? அப்போ டபிள்யூசி குல்ட்டனது கியூ இன்ட்டு விஏபி விபியா? அப்போ இதோட என்ன பிறக்கணும்? கியூவை மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்போ இந்த டேம் இருக்குல்ல, இந்த டேமை வந்து இங்கே நம்ம எழுதிடணும், இந்த இடத்துல எழுதிடணும். ஓகே, இந்த டேமை எழுதிட்டு இன்ட்டு கியூ சீக்குவல் டு டபிள்யூ. ஓகேவா? இல்லை இங்கேயே கூட எழுதலாம், இன்ட்டு கியூ சீக்குவல் டு என்னது? டபிள்யூ. இப்போ ஒரே ஸ்டெப் எழுதிடலாம், டபிள்யூ சீக்குவல் டு வி கியூ இன்ட்டு
VB minus VA is equal to the answer. Try it. Now, 7th question. Two graph question. Which of the following graphs show the variation of electric field due to the hollow spherical conductor of radius R as a function of distance from the center of the sphere? Okay, this is hollow. Hollow is the hollow sphere. Inside electric field is 0. Hollow sphere. And inside the radius of the sphere is the radius of the sphere. Now, this is the area. இங்கே நம்ம பாருங்கள் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, அங்கேயும் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, இங்கே என்னதே இல்லை. அப்போ ஆப்ஷனல் ஏ. இதிலே பாருங்கள், நீங்கள் ஒரு கொஸ்டினை ரெண்டு கொஸ்டினாக படிக்கணும். இப்போ பி ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டினுக்கு தப்பு. அப்போ எந்த கொஸ்டினுக்கு ரைட்டு? இப்போ ஹாலோன்னு கொடுக்காமல் ஸ்பியர்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, சாலிட் ஸ்பியர் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அப்போ இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர். பி ஆப்ஷன் ஸ்பியர்னு கொடுத்துருந்தா ஹாலோ கொடுக்காமல் இ ப்ரொபோஷனல் டு என்னது? ஆர். அவுட் சைடில், அதாவது ரேடியஸ்க்கு அவுட் சைடில் இ ப்ரொப்போசல் டு அசிசுலா 1/r². ஓகேங்களா? இந்த இ ப்ரொப்போசல் டு 1/r² இங்கே மட்டும் வரும். ஆனால் இ ப்ரொப்போசல் ஆர், இ ப்ரொப்போசல் டு 1/r² இதுக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து சாலிட் ஸ்பியர், இது ஹாலோ ஸ்பியர். ஓகேங்களா? ரைட். அடுத்து 8th கொஸ்டின். இது என்னது? ஹாலோ ஸ்பெரிக்கல் செல் பொட்டன்சியல் வி சேஞ்சஸ் வித் த ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர். பொட்டன்சியலுக்கு என்ன ஃபார்முலா இதுக்கு? 1/4πq பை என்னது? ஆர். கியூ பை ஆர். என்னது இது? இன்சைடு. இது என்னது? இன்சைடில். ஓகேங்களா? சரி, ரைட்டு. வி அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா, வி அவுட் சைடில் என்னது? 1/4πε0 கியூ பை ஸ்மால் ஆர். ஓகேங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ வி வந்து ஆரை பொறுத்து ஆர் அதிகமாக அதிகமாக வி குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், ஸ்லோப்பாக குறையுது பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இன்வர்சிட்டி ப்ரொப்போசல் டு எங்கே? அவுட் சைடு இல்லை இதில். ஓகேங்களா? இன்சைடில் இங்கே ஆர். சார் வி இன்வர்சிட்டி ப்ரொப்போசல் டு ஆர். அப்போ ஆர் குறை, இங்கே ஆருங்கிறது ரேடியஸ். ரேடியஸ் எப்படி மாறும்? ஆருங்கிறது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் மாறலாம், ரேடியஸ் மாறுமா? மாறாது. அப்போ ரேடியஸ் மாறலைனா வி என்னது? மாறாது. எது வரைக்கும்? அப் டு ரேடியஸ் வரைக்கும். அப்போ இன்சைடில் எது வரைக்கும் வரும்? கான்ஸ்டண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஆனால் அவுட் சைடில் ஆர் என்னது? மாறும்ல. அப்போ இப்படி வருது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி. இப்போ 9th செம்மு. அண்ட் இன்ஃபினிட்லி லாங் தின் ஸ்ட்ரெயிட் ஒயர் கேஸ் யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் 1/3 கூலும், சின்ன சி போட்டால் சென்டிமீட்டர்னு ஆயிரும், கூலும் மீட்டர் பவர் -1. தென் த மேக்னெட்யூட் ஆஃப் த எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி அட் எ பாயிண்ட் 80 cm எவேஸ். அப்போ இது என்னது? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை 2π ε0 ஆர். ஓகேங்களா? நமக்கு 1/4πε0 தானே கான்ஸ்டன்ட் நீட்டாக தெரியும், 9×10⁻¹. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2π ε0 இருக்குது. அப்போ இது 4π ε0 மாத்திரம் இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணால் கீழே பண்ணால் மேலேயும் தானே பண்ணி ஆகணும், அப்போ தானே கரெக்டாக இருக்கும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 2λ/4π ε0 × r. ஓகே, கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டுதான். ரைட். இப்போ என்னது? 1/4πε0 வேல்யூ என்ன? 9×10⁻¹ இன்ட்டு 2 லேம்டாவில் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா கியூ பை எல். அப்போ 1/3. ஓகேங்களா? ஓகே. அப்போ பை இது என்ன வரும்? ஆறா? இந்த 3 கீழே இருக்கிறனால இது 6 கீழே தான் வரும். ஆர் எவ்வளவு? ரேடியஸ் டிஸ்டன்ஸு 80 cm. அப்போ 18×மீட்டராக மாத்திரமா 10⁻². அவ்வளோ தானே. இப்போ என்ன பண்ணுறோம்? அழகாக அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ 9×2 சார் 18ஆ? ஆ, அப்போ இதுவும் இதுவும் இந்த 18 காலியாயிருமா? ரைட்டு. அப்போ ஈஸ் ஈக்குவல்ட் என்ன வரும்? 1/3×10⁻¹ சாரி +9ஆ? 10⁻², மேலே வந்தால் 10⁻+2. ஓகே. அப்போ ஈஸ் ஈக்குவல்ட் என்ன வரும்? 1/3 இது பண்ணால் என்ன வரும்? 0.033. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 10⁻¹. அப்போ ஆப்ஷன் ஏ. இன் யூனிட் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். ஓகேங்களா? சரி, 10th கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிள் பிட்வீன் த டைபோல் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எனி பாயிண்ட் ஆன் த ஈக்வட்டோரியல் லைன். ஈக்வட்டோரியல் லைன் என்னது? இதான் டைபோல்னு வச்சுங்க.
இதா டைபோல் ஓகே இது என்னது டைபோலோட டிஸ்டன்ஸு நம்ம இப்படி போட்டிருப்போம்ல இங்கே என்னது பிங்கிற பாயிண்ட்டு இந்த இடத்துல தான் ஃபீல்டு வேணும் ஈக்குவேட்டர்னால் இப்படி எடுக்கிறது அப்போ எப்படி போட்டிருப்போம் நம்ம இது எப்படி போட்டிருப்போமா இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படிலாம் போட்டிருப்போம்ல இந்த ரிசல்டன் ஃபீல்டு ரிசல்டன் ஃபீல்டு எப்படி வரும் இது ரெண்டு ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ரிசல்டன் ஃபீல்டு இப்படி தானே வரும் சரி டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் என்ன -2+ ரிசல்டன் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிசல்டன் ஃபீல்டு எப்படி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வெக்டார் இப்படி இருக்குது இன்னொரு வெக்டார் இப்படி இருக்குது ஏன்னா டைபோல் மூமெண்ட்டு வெக்டார் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் தான் ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது இந்த வெக்டார் இந்த டைரக்ஷன் இருக்குது அப்போ டிகிரி எவ்வளவு 180 எவ்வளவு 180 அடுத்தது 11th சம் என்னது ஏ புல்லட் ஆஃப் மாஸ் 2 கிராம் ஈஸ் ஹேவிங் ஏ சார்ஜ் ஆஃப் 2 மைக்ரோகூலும் த்ரூ அவுட் வாட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மஸ்ட் இட் ஆக்சிலரேட்டட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் டு அக்கர் ஏ ஸ்பீட் ஆஃப் 10 ms·-1 என்ன வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க சார்ஜின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ என்னது புல்லட்டோட கைனடிக் எனர்ஜி இது கைனடிக் எனர்ஜியா எலக்ட்ரோஸ்டாட்டிக் கை பொட்டன்ஷியல் என்ன பண்ணலாம் விக்யூவா விக்யூ நமக்கு தேவை வி தானே வேணும் அப்போ விஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஆஃப் எம் வி ஸ்கொயர் பை என்ன வரும் கியூன்னு வரும் ஓகேங்களா அப்போ விஸ் ஈக்குவல் டு 1/2 மாஸ் எவ்வளவு 2 கிராமா அப்போ 2 × 10⁻³ கிலோகிராமா வி எவ்வளவு 10 அப்போ 10 × 10 100 ரைட் பை கியூ எவ்வளவு 2 மைக்ரோகூலுமா 2 × 10⁻⁶ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிருமா அப்போ என்ன வரும் விஸ் ஈக்குவல் டு 10⁻¹ மேலே ரைட்டு கீழே என்ன வரும் மேலே இது 10⁻⁻+7 6 ஆயிருமா அப்போ கீழே 2 அப்போ விஸ் ஈக்குவல் டு 10⁻ இதில் ஆயிரும் +5/2 1/2 எவ்வளவு 0.5 0.5 × 10⁵ இது எப்படி எழுதலாம் 50 × 10�³ 10�³ங்கிறது எவ்வளவு கிலோவா வி தானே கிலோ வோல்ட் 50 kV 12th க்வெஸ்சன் பார்க்குறோம் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் த பொட்டன்சியல் ஆஃப் அன் எலக்ட்ரிக் டைபோல் வெரி வித் டிஸ்டன்ஸ் ஆர்எஸ் இப்போ பாருங்கள் டைபோலுக்கு தானே கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜுக்கு எடுத்துக்குவோம் என்னது பாயிண்ட் சார்ஜுக்கு நமக்கு ஈஸியாக தெரியும் ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக முதல் லெஸ்னால் அந்த இதிலேயே பார்த்துருப்போம் என்னது இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக சொல்கிறேன் இப்போ ஈக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் கண்ணை முடிச்சு சொல்லுவோம் 1/4π∙0Q/r² இது யாருக்கு பாயிண்ட் சார்ஜுக்கு அதே பாயிண்ட் சார்ஜுக்கு பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா 1/4π∙0Q/r ஏன் கியூ பை ஆர் ஈஸ்இக்குவல்ட் என்னது V/D ஓகேங்களா அப்போ V/Dனா இது வந்துடும் ஆனால் V/C=T என்னது EDயா ஓகே அப்போ E×D பதிலாக ஆர் போட்டால் என்ன ஆகும் கீழே கூட ஆர் கேன்சல் ஆகுமா அப்போ ஆர் வந்துருச்சு இது யார் பாயிண்ட் சார்ஜுக்கு அடுத்தது என்ன படிப்போம் அடுத்தது தானே டைபோலுக்கு படிப்போம் டைபோலுக்கு படிக்கும்போது இங்கே என்ன ஆகும் இங்கே ஒரு ஆர் ஆட் ஆகும் இங்கே ஒரு ஆர் வந்து சேரும் ஓகேங்களா அப்போ என்னது E=T 1/4π∙0P/r³ ஓகேங்களா பீனா என்ன 2Q/D இந்த யூனிட் பிரகாரம் பாருங்கள் 2Q/D டி மீட்ரு தானே இது மீட்ரு கியூபா அப்போ அங்கே ஒரு மீட்ரு இங்கே ஒரு மீட்ரு அடிச்சாலும் R² வந்துருச்சு பாருங்கள் ஓகேங்களா அதனால் அப்போ பொட்டன்ஷியலுக்கு என்னது பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு R² டைபோலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து R³ அப்போ பொட்டன்ஷியல் என்ன ஆகும் இங்கே ஆர்னா இங்கே என்ன வரும் R² வரும்ல அப்போ 1/4π∙0P/r² அப்போ என்னது இ ப்ரொப்போசல் டு என்ன வருது 1/r³ வரும் இது ப்ரொப்போசல் டு என்ன வரும் 1/r² வரும் எங்கே இருக்குது ஆப்ஷன் டி ஓகே அடுத்தது 13th க்வெஸ்சன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்மால் டைபோல் வித் டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஒரிஜினல் ஃபார்முலா டைபோலுக்கு பி காஸ் தீட்டா பை என்ன வரும் 4π∙0r² சரி இங்கே காஸ் தீட்டான்னு இருக்கா ஈக்குவட்டோரியல் என்னது டைபோலுக்கு பெர்பெண்டிகுலர் பெர்பெண்டிகுலர் எவ்வளோ டிகிரி 90 டிகிரி அப்போ காஸ் 90 என்னது 0 அப்போ எல்லா டைமும் என்ன ஆயிரும் 0 அதனால் ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுங்க 0 ரைட்டு அடுத்து 14th க்வெஸ்சன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் எர்த் இஸ் டேக்கன் டு பி 0 பிகாஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் இப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறீங்க இதுக்கு என்ன கொடுக்குறீங்க இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனாக இது நெகட்டிவ் சார்ஜ் ஆகுமா ரைட்டு அப்போ என்ன ஆகும் இது மைனஸ் ஆகுமா இந்த சைடு என்ன ஆகும் ப்ளஸ் ஆகுமா படிச்சுப்போம்ல சரி இப்போ இது எர்த்தை பண்ணால் என்ன ஆயிரும் இந்த ப்ளஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிருமா ஏன்னா எர்த்து என்னவாக ஆகிட்டாகும் நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி ஆகிட்டாகும் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணிடும் ஓகேங்களா அப்போ இது என்ன ஆயிரும் 0
அப்போ இது கண்டக்ட் பண்ணுதுனா எர்த்து கண்டக்ட் பண்ணலாம் எர்த்து என்னது கண்டக்டர் தானே அப்போ எர்த் இஸ் எ கண்டக்டர் ஓகே அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த அட்டாமிக் நியூக்ளியஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு 50 ஆட்டமில் அட்டாமிக் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்க்கு சார்ஜ் இருக்குது ஆஃப் ரேடியஸ் 9×10⁻¹³ இஸ் இப்போ என்ன பண்ணுவோம் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா வி இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் கியூ பை ஆரா சரி இங்கே கியூ கொடுக்கல ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு நியூக்ளியஸோட சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா இசட்இயா அப்போ கீ சீக்வல் டு இசட்இன்னு எழுதலாமா அப்போ வி சீக்வல் டு 1/4 எப்சிலான் நாட் இசட்இ பை ஆர் இசட்இ பை ஆர் ஓகே அப்போ என்ன ஒரு ஆன்சரு 1/4 எப்சிலான் நாட் எவ்வளவு 9×10⁻¹ இசட் எவ்வளவு 50 50 ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது ப்ரோட்டான் சார்ஜர் எலக்ட்ரான் சார்ஜ் எல்லாம் ஒன்று தானே 1.6×10⁻¹⁹ ஓகேவா பை ஆர் எவ்வளவு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ மீட்டரை மாற்றினா என்னாயிரும் அங்கே ஒரு 10⁻¹ சென்டினா 10⁻²னு சொல்லியிருக்கோம்ல இங்கே ஒரு 10⁻³னா அப்போ 10⁻¹⁵ ஓகேங்களா இப்போ நைனு கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இது எவ்வளவு இது 800 வருமா இப்போ பாருங்கள் விஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் என்னது 800 ரிமைனிங் பவர் யார் இங்கே 15 இருக்கா இங்கே அடித்தா என்ன வரும் -4 அப்போ என்ன வரும் இது 800 இது என்ன வரும் ரிமைனிங் 10⁻¹⁹ × 10⁻⁴ அப்போ விஸ் ஈக்குவல் டு 800×10⁵ அப்போ என்ன வரும் இருங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சாரி 50×1.6 எவ்வளவு 80 ஓகேங்களா அப்போ இது எப்படி அதெல்லாம் 8×10⁶ வோல்ட் ஓகேங்களா அப்போ பி ஆப்ஷன் இப்போ 16 சம் பார்க்குறோம் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் இது பாருங்கள் ரெட் கலர்லேயும் எழுதியிருக்கேன் ப்ளூ கலர்லேயும் எழுதியிருக்கேன் இது ஆப்ஷனு இந்த ஆப்ஷனில் எந்த பேர் வந்து நம்மளுக்கு செட்டு வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க எம்சிக்யூலேயே ஒரு எம்சிக்யூ மாதிரி ரைட் பாருங்கள் பழக பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் தானே என்ன கொடுத்துருக்காங்க சார்ஜ் கியூ இந்த சைஸு ஷேப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க சார்ஜ் வருதா அப்போ என்னது கியூ ப்ரொபோஷனல் டு என்னது வி அப்போ கியூ சீக்வல் டு என்னது சிவி அப்போ சி சீக்வல் டு என்னது கியூ பை வி அப்போ கெப்பாசிட்டன்ஸ் எதை பொறுத்திருக்கு சார்ஜை பொறுத்திருக்குன்னு தப்பாக நினச்சக்கூடாது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எடுத்தோன்னே கியூ ப்ரொபோஷனல் டு வின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரொபோஷனலாகவே என்ன ஒளிஞ்சிட்ருக்கு கான்ஸ்டன்ட் அப்போ கியூ சீக்வல் டு அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது சி அப்போ இது கான்ஸ்டன்ட் மாறாது அப்போ வோல்டேஜ் அதிகமானால் சார்ஜ் என்னாகும் அதிகமாகி இந்த வேல்யூ மாறக்கூடாது அப்போ இங்கே ப்ரொபோஷனுங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்லணும் டைரெக்டாக அந்த ஃபார்முலா பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால தான் இதுலேருந்து வரணும் அப்போ வந்து சி யாரை நம்பி இல்லை கியூவை நம்பி இல்லை ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் இது வராது ஏ வராது அப்புறம் சைஸ் ஆஃப் த பிளேட்ஸ் ஷேப் ஆஃப் த பிளேட்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா சி சீக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டிஆ சரி சைஸ் ஆஃப் த பிளேட்ஸ்னா என்ன ஏரியா அந்த மாதிரி வருமா ஷேப் ஆஃப் த பிளேட்ஸ் என்னது அந்த ஏரியாக்குள்ளே தான் வருமா செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ்னா டி ஓகேங்களா அப்போ மூணுமே வரும் அப்போ பி சி டி மூணுமே கரெக்ட் அது எங்கே இருக்குது ஆப்ஷனல் 3 ஓகேங்களா ரைட் 17 சம் பாருங்கள் த வோல்டேஜ் ஆஃப் க்ளவுட் இஸ் 4×10⁶ வோல்ட் வோல்டேஜ் எவ்வளவு 4×10⁶ வோல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு இன் ஏ லைட்னிங் ஸ்ட்ரைக் லாஸ்டிங் 100 ms சார்ஜ் ஆஃப் 4 கூலும் இஸ் டெலிவர்டு டு த கிரவுண்டு த பவர் ஆஃப் லைட்னிங் வில் பி ஓகேங்களா பவருக்கு என்ன ஃபார்முலா ஒர்க் டன் பை டைம் ஓகேங்களா லைட்னிங்கோட வேலை தானே சரி ஒர்க் டனுக்கு என்ன பண்ணுவோம் விக்யூவா விக்யூ பை டி அப்போ பவர் சீக்வல் டு வி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4×10⁶ ஓகேங்களா ரைட் அடுத்தது கியூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 கூலும் எவ்வளோ கூலும் 4 கூலும் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 ms 100 ms 100 ms எவ்வளோ வரும் 100×10⁻³ செகண்ட் ஓகேங்களா ரைட் இப்போ என்ன வரும் அடித்து போட்டால் நமக்கு ஆன்சரு இது என்னது 16 இது இது அடிக்கலாமில்ல இது அடித்தா என்ன வரும் 4 வருமா 16×10⁴ அப்புறம் என்ன வரும் கீழே 10⁻³ அப்போ இது மேலே போனால் +3 அப்போ 16×10⁷ அப்போ என்ன வரும் 16 இதில் ஒரு 0 எடுத்துனா இது எவ்வளோ வரும் 10⁶ வாட்ஸ் 6னா எவ்வளவு மெகாவா அப்போ 160 MW ஏன்னா லைட்னிங் இல்லை அப்படி தான் இருக்கும் ரைட் அடுத்தது
minimum number of capacitor of 4 microfarad capacitance each required to obtain a capacitance of 10 microfarad. என்கிட்ட இருக்கிறது 4 microfarad உடைய capacitors நிறையா இருக்குது, ஆனால் எனக்கு தேவை வந்து 10 microfarad. ஒன்று என்ன பண்ணுவோம், பேரலல் கனெக்ஷன் கொடுத்தா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3 பேரலல் கொடுத்தா என்ன ஆயிரும், 3 × 4 microfarad எவ்வளோ ஆயிரும், 12 microfaradனு ஆயிரும். ஓகேங்களா, ஆனால் நமக்கு தேவை அளவு 10 microfarad. அப்போ என்ன பண்ணலாம், 2 × 4 microfarad வந்து பெருக்குனா என்னது பேரலாக கொடுத்துறேன், அப்போ எவ்வளவு 8 microfaradா. அப்புறம் எவ்வளோ இருந்தால் போதும், 2 இருந்தால் போதும், நம்மக்கிட்ட இருக்கிற microfarad 4. அதை குறைக்கணும்னா என்ன பண்ணோம், சீரியஸாக கொடுக்கணும்ல, அப்போ வந்து என்ன பண்ணோம், 2 கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துகிட்டு சீரியஸாக கொடுக்கணும். அப்போ சீரியஸாக கொடுத்தா என்ன ஆயிரும், சீரியஸ்க்கு என்ன ஃபார்முலா 2 மட்டும் இருந்தால், C1 C2 by C1 plus C2, அப்போ 4 × 4 by 4 plus 4, இதான ஆன்சரு. அப்போ 16 by 8 எவ்வளோ வரும், 2. அப்போ 2 microfaradா, இது எல்லாம் பேரலாக இருந்தால் டோட்டலாக எவ்வளோ வரும், 10 microfarad. அப்போ இங்கே 2, இங்கே 2, மொத்தம் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும், 4 capacitor இருந்தால் நமக்கு போதும். அது அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், ஓகேங்களா, இது ரெண்டு பேரலு, அப்புறம் இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ரெண்டு சீரியஸு. இப்போ இந்த 3 இதை எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது, 1 2 3 4, அப்போ வந்து 4. 19th க்வெஸ்சன், In case of parallel plate capacitor, space between the plate is vacuum, match the pairs. இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு, எனர்ஜி டென்சிட்டி, ஃபோர்ஸ், எல்லாமே பிட்வீன் த பிளேட்ஸ் தான். நான் இடத்துக்காக எழுதலை, ஓகேங்களா, இது எல்லாமே என்னது, பிட்வீன் த பிளேட்ஸ் தான். சரி, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, C=, εo(a/d), εo(a/d), ஓகேங்களா. அப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு எங்கே ஃபார்முலா வருது, 4th. அப்போ ஏக்கு என்னது, 4th, ஓகேங்களா. ஆனால் இது வருது, சரி அப்படின்னு பாட்டுங்க, ஃபஸ்ட்டு 1க்கு 4th வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, பிளேட்டுக்கு σ/ε0 அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இல்லை. சிக்மானா என்ன, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, Q/A. அப்போ Q/A εo0, நல்லா பார்த்துங்க, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு Q/A, அப்போ E. அப்போ என்னது, செகண்டுக்கு B வந்து 1, B வந்து என்ன வருது, செகண்ட் இதுக்கு 1, ஆனால் இங்கே என்ன வருது, 2. அப்போ இதுதான் கரெக்ட். இன்னும் மற்றதையும் செக் பண்ணிக்குவோம், ஓகேங்களா. 3 என்னது, எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி டென்சிட்டினா என்னது, இப்போ எனர்ஜிக்கும் போது என்ன ஃபார்முலா, ½ CV² இது வோல்டேஜ், ½ CV² இது எனர்ஜி. சரி, என்ன கெப்பாசிட்டரு, பேரலல் பிளேட், அப்போ சி கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, εo(a/d). விக்கு என்ன ஃபார்முலா, E²D²? நம்ம படிச்சிருக்கோம்ல, E=V/D, அப்போ V=E²D². அப்போ என்ன ஆயிரும், இது எது கேன்சல் ஆயிருமா, ரைட், இது யார், எனர்ஜி, இது வந்து எனர்ஜின்னு வச்சுக்கலாம், ரைட், Q அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, Q/வால்யூம். அப்போ என்னது, Q இதுவா, வால்யூம் கீழே வரணும்னா, இந்த A1D தானே வால்யூம், ஏரியா இன்ட் டிஸ்டன்ஸு. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ ADயை கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும், Q/AD, ஓகேங்களா. ரிமைனிங் இருக்கிறது யார், εo(e²), ரைட்டு. அப்போ எனர்ஜி டென்சிட்டிக்கு என்னது, 1/2 εo(e²). அப்போ Cக்கு என்ன வருது, 3rd வருது, இதோ இங்கேயே வருது பாருங்கள், ஓகேங்களா. அப்போ D என்னது, ஃபோர்ஸ், என்னது, ஃபோர்ஸ், ஃபோர்ஸுக்கு அப்போ அதுதான் ஃபார்முலா. ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, சார் ஃபோர்ஸில் இந்த ரிமைனிங் இருக்குது, இது ஒன்று தான். இப்போ இங்கே εo(e²) இருக்குது, இங்கே ஏரியா சேர்ந்துருக்கு, அப்படின்னு என்ன அர்த்தம், எனர்ஜி டென்சிட்டியை ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஃபோர்ஸ் கிடைக்கும். எப்படி, எனர்ஜி டென்சிட்டி என்னது, ஸ்மால் யூன் வச்சுக்குவோம், எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு ஏரியாவா, இதானே ஃபோர்ஸு. எப்படி, எனர்ஜி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, εo(e²) அப்படி கூட எழுதவேணாம், நம்ம எப்படி எழுதிக்கலாம், எனர்ஜி டென்சிட்டி எப்படி எழுதலாம், எனர்ஜி பை வால்யூம் தானே எனர்ஜி டென்சிட்டி, ரைட், இன்ட்டு ஏரியாவா, சரி, ரைட். வால்யூம்க்கு என்னது, எனர்ஜி பை ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸா, அதானே வால்யூமு, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ மேலே ஏரியா இருக்கா, ஆ, ஏரியா ஏரியா கேன்சலா, அப்போ எனர்ஜி பை டிஸ்டன்ஸா. அப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸா பை இங்கே ஒரு டிஸ்டன்ஸா, அப்போ
distance distance cancel புரியுதா ஐடியா energy by distance அப்ப force by distance by distance அப்ப என்ன வரும் force ஓகேங்களா அப்ப ஆப்ஷன் B 20th question பார்க்கறோம் an uncharged capacitor is connected to a battery charging the capacitor ஓகேங்களா இப்ப பாருங்க all the energy supplied to store in the capacitor half the energy supplied இல்ல இருக்கு நாம என்ன பண்ணுவோம் ஒரு கெப்பாசிட்டரோட வேலை என்ன சார்ஜை வந்து கொடுக்கறது அதாவது சார்ஜை கொடுக்கறது அப்போ சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா Q equal to CV Q equal to CV சரி இது சார்ஜ் இது என்ன பண்ணும் கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணும் சார்ஜ் பண்ணுறது ஒர்க் தானே அப்போ ஒர்க் ஈக்குவல் டு என்னது VQ-ஆ ரைட் அப்போ வி கியூவில் என்ன இருக்குது CV-ஆ அப்போ என்னது CV ஸ்கொயர் இதுதான் கெப்பாசிட்டர் பண்ணுற சாரி பேட்டரி கொடுக்குற ஒரு எனர்ஜி ஓகேங்களா ஒர்க் ஆனால் நம்ம எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டிக்கு என்னென்னு படிச்சிருக்கோம் ஆப் சிவி ஸ்கொயர்னு தான் படிச்சிருக்கோம் ஓகேவா இங்கே ஒரு சிவி ஸ்கொயர் இருக்குது கிடைச்சது கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு ஆப் சிவி ஸ்கொயர் தான் ரிமைனிங் ஆப் சிவி ஸ்கொயர் எங்கே போயிடுச்சு அது வந்து இந்த ஒயர் மூலியமாக வரப்போ எனர்ஜி டிசிபேட் ஆகிடுச்சு ஓகேங்களா அப்போ பியும் கரெக்டு சியும் கரெக்ட் அப்போ எதை வரும் ஆப்ஷன் பி இது நீட்டில் ப்ரீவியஸ் இயர் நீட்டில் கேட்ட கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் வந்து லாஸ்ட் கொஸ்டின் 21 என்னது த டயராம் பிலோ சோன் ரீஜன் ஆஃப் ஈக்கோ பொட்டன்சியல் அப்போ இங்கேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு ஓகேங்களா சரி ரைட் அப்போ ஈக்கோ பொட்டன்சியல்னா என்ன எல்லாமே ஈக்குவல் பொட்டன்சியல் அந்த எதிர்லைன்னு சொல்கிறாங்க சரி ஏ சார்ஜஸ் மூவ்டு ஃப்ரம் ஏ டு பி இன் ஈச் டயராம் எல்லாத்தையும் என்ன கேட்குறாங்க ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு தான் கேட்குறாங்க ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா ஒர்க்குக்கு கியூ இன்ட்டு டெல் வி அதாவது கியூ இன்ட்டு டெல் வி ஆமாம் பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தானே நம்ம ஒர்க் கிடைக்கும் சரி பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ்னா என்ன ஃபைனல் மைனஸ் இன்சியல் இங்கே எவ்வளோ இருக்குது 40 இங்கே எவ்வளோ இருக்குது 10 டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 30 எல்லாத்துலேயும் பாருங்கள் பார்த்த பொறுத்து கிடையாது இன்சியல் ஃபைனல் அதை பொறுத்து தான் அப்போ எல்லாத்துலேயுமே எவ்வளோ இருக்குது 30 வோல்ட் தான் இருக்குது அப்போ எல்லாத்துலேயுமே இந்த ஆல் ஃபோர் கேஸில் ஒர்க் டன் எப்படி இருக்கும் சேமாக தான் இருக்கும் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்